வாயா. வாயா அப்பா. என்னடா உட்கார்ந்துகிட்டு இருக்க, ஏதாவது தெரியுதா? குளிரு தெரியுது. உருப்படாத பயல, மணி 11 அடிக்குதே, என்ன பெல் அடிச்சு பையனை பால் கொண்டு சொல்லணுமா? இல்ல தங்கச்சி போய் தேடி பாடுறான்ற, உங்களை தனியா விட்டுட்டா ரூம்ல காலம் கெட்டு கிடக்குப்பா. தங்கச்சி தனியா போயிருக்கா, என்ன தனியா விட மாட்டியா? எந்தவா தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆணாகப்பட்டவனை உற்று பார்த்தாலே காதல்னு சொல்றான். மீனடான்னா ஒரே ரூமுக்குள்ள ஒரே படுக்கையில பக்கத்துல படுத்திருக்க, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதான் இப்போ நான் உன்னை பார்க்கிறேன், நீ மண்ணை பார்க்கிறாய். நான் உன்னை பார்க்கிறேன், நீ மண்ணை பாக்குற. என்ன பாரு, உங்களை பார்த்து என்ன பண்றது? முதல்ல ஒரு புரோகிதரை பாருங்க. இல்ல கதவை சாத்துறேன். அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க, கதவை சாத்து சொல்றீங்க, அப்ப சொல்ற வார்த்தையா அது? உருப்படாத பயல, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நான் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். போங்களேன், கொடைக்கனால குளிருக்கு போத்திட்டு போறாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயோ, என் மானம் போகுது. இப்பதானா ரூமுக்குள்ள போயிடுச்சு, வெளியே போனா என்ன? இப்பதான் தெரியுது ஒரு அம்மா வேணும்னு. ஐயோ, இந்த சாக்க வச்சு உங்களுக்கு ரெண்டா கல்யாணமா? ரெண்டா கல்யாணமா? அவ இருந்தா இப்படி எல்லாம் நடக்க மாட்டான். அதானே அண்ணகாரன், நானே சும்மா இருக்கேன், அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அவகிட்ட என்னடா பேச்சு? வெளியில வா, வலத காலை வச்சு வாங்க. எந்த காலையா வச்சு வெளியில வா? நீ ஏண்டா வர, உள்ள வா. இவையா வர்றான்? ஏத்த கத்திரிக்க, காலகாரத்துல கைய புடிச்சு கொடுக்கப்பா. கையவா, இங்க வா. ரெண்டு பேர் ரூம்ல இருந்திருக்காங்க, இது வரைக்கும் அவன் கைய புடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் டான்சர் ஆச்சே, முதல்ல கைய தானடா புடிப்பான். ஐயோ, கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா. போடாண்டு போங்க, வா இப்பவே ரயிலுக்கு போ. என் பொண்ண கணத்துல தள்ளாலும் தள்ளுவரை தவிர உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? அதாவது சீசன் முடிவு போச்சுமா? வந்துட்டாங்க. அப்படியா? பாப்பா ஏப்பா, இனிமே ஏதாவது என்ன விட்டு எங்கேயும் போகாது. நான் ஏன் போவேன்? இங்கே தான் என்னப்பா உண்டாங்க? ஏப்பா, இதெல்லாம் நீ தான் செய்யுங்களா? என்ன, வேற ஆள் இல்ல? வேற யார் செய்யறது? என்ன, ஐயோ, என்னப்பா? இம்மா மொத்தம் வந்தது கையை இப்படி திரும்ப அழைச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். என்னப்பா இதெல்லாம் என்ன கேட்டா? தெரியுமா, கொடுப்பா. போமா, என்ன பார்த்து அந்த பசங்க அறிவுக்கான் கேட்கணுங்கம்மா. ஆமாமா, யார் அப்படி கேட்டது? எல்லாரும் தான் கேட்டான், ஒருத்தவங்க கேட்டான், வரிசையா கேட்டான். ஏண்டா, உங்க அம்மாவே வயசான காலத்துல வேலை செய்ய விட்டுட்டு ஊர் ரூபா சுத்தியெல்லாம் மூளை இருக்கான்னு எனக்கு கேட்டாமா? அம்மா, ஒரு நல்ல துணையா வச்சிருந்தீங்கன்னா இந்த பேருக்கு வருமா?
கூடாது எல்லா வேலையும் கவனிக்கணும், குறிப்பா உங்களை பாத்துக்கணும். சில சமயம் என்ன கவனிச்சுக்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கையான ஒரு ஆள் வேணுமா? அப்படி யாரப்பா கிடைப்பா? ஏமா நீங்க சரின்னு சொல்லுங்க, கியூவில் வந்து நிற்கும். நீங்களா அதான் நாமா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அம்மா என்ன பார்த்து சொல்லுங்க, கிடைக்க மாட்டாங்க? யாருக்கு தம்மா சொல்றீங்க? அம்மா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம இருக்கீங்க. நீ என்னப்பா சொல்ற? என்ன நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பொண்ணு பார்க்க போறியா? என்னடா பெரிய ஐடியா? என்ன நீ தான் சொல்ல? போக வர ஒரு கார், தங்க கொள்ள ஒரு நல்ல பங்களா, ஆடப்பாட ஒரு கிளப், திங்க உங்க நல்ல ஹோட்டல். ஆமா இத்தனைக்கு 2 லட்சம் தான் ஆகுது, மிச்ச 2 லட்சத்தை வச்சுட்டு என்ன பண்றது? ஒரு பொண்ணு லவ் பண்ணு. 3 பேருமா? அதுக்கு 30 லட்சம் ஆகும். இந்தடா 4 லட்சத்துக்கு கணக்கு கேட்டா 30 லட்சத்துக்கு சொல்றீங்களா? துண்டு விழுகிற பட்ஜெட்டா இருக்காடா. ஏப்பா உங்க அப்பா வச்சிருக்காரா? உங்க அப்பா வச்சிருக்காரா பேங்க்? அதுல மிச்சத்தை போடுவோம், வட்டியாவது வரட்டும். அறிவு இருக்காடா உனக்கு? எங்க அப்பா பேங்க்ல பணத்தை போட்டா திரும்பாது, திவால் ஆகும். என் பேங்க் திவால் ஆகும் எவன்டா சொன்னவன்? உங்க மகன் நான் இருக்கும் போது வேற எவன் சொல்லுவான்? நீதானா அது? உட்கார போறீங்களா? நான் நிக்கணுமே. உங்க அப்பன்டா நானு, சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். 25 வருஷமா இதே சொல்லிட்டு. சரி ஒத்துக்கிட்டா சரிதான். ஆமா 3 லட்சம் 4 லட்சம் ஏதோ பேசிக்கிட்டீங்களே, யாருது? என்னது உன்னிது? ஏது ரேத்துல? இந்த வாரம் 3.5 லட்சம் யாருக்கும் அடிச்சுன்னு சொன்னாங்களே அது உனக்கு தானா? அது வேற யாருக்கும்? அவருக்கு இந்த வாரம் தானே, எனக்கு அடுத்த வாரம். அடா ஆண்டி புயல்களா, மடம் கட்டுற மாதிரி எப்பவோ வரப்போற பணத்துக்கு இப்பவே வரவு செலவு பண்றியடா. வரப்போற பரீட்சைக்காக இப்பவே படிக்கலையா? 1 மணிக்கு வரப்போற பசிக்கு 9 மணிக்கே சோறாக்குறியா? வரப்போற குழந்தைக்கு இப்பவே வாங்கி எடுக்கலையா? எப்பவோ வரப்போற ட்ரெயினுக்கு இப்பவே கேட்ட சாத்தலையா? எப்பவோ வரப்போற சாவுக்கு இப்பவே உங்களுக்கு குழிய வெட்டி விடலாமா? சொல்லல, பேங்க் திவால் தான். இப்ப அப்பாவுக்கு பேங்க்ல வேலை இல்ல, குழி வெட்டுற வேலை. எங்க பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி ஏங்க போடா. வழி இந்த பக்கம், வழி எது வாசல் எதுன்னு தெரியாத பயலுக இந்த பயலுக்கு சினைதம். நான் தான் இப்படி கூட்டாந்தேன், கூட்டாந்த வழியில போறானுங்க. பதிமூணு தடவை எண்ணி பாக்குறேன், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எண்ணிக்கை வருது. 5 நயா பைசா அடிக்குது, பயம் எடுத்திருப்பானா? அவ்வளவு சிப்பா போவோம். ஏமா வேலைக்கார பயம் இல்லையா? ஆஹா வேணாம், பாதிய குடிச்சிட்டு மீனிக்கு தண்ணிய ஊத்தி கொண்டாந்து கொடுப்பான். என்னம்மா இது, பால்ல பழந்தா விழுவுன்னு கேள்விப்பட்டிருக்கு, பூ விழுவுத? அது மரத்துல இருந்து வேண்டிருக்கோம்ப்பா. மேல மரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கியா? இல்ல காத்து அடிச்சுட்டு வந்து வேண்டிருக்கோம். காத்துல ஜன்னல மூடு, கல்லு கல்லு வந்து விழப்பு. என்னம்மா என்னம்மா ஜன்னல சாத்துற? சாத்திட்டேன்ப்பா. என்ன விசில் சத்தம்? அது விசில் சத்தம் இல்லப்பா, குயில்.
குயில். குயிலா? ஆமாப்பா, சரியா கேட்டு பாருங்க. கேட்டுட்டேன், சுடணுமே. வேண்டாம்ப்பா. ஒண்ணும் இல்ல, அந்த குயில. அப்பா அப்பா, வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. இந்த குயில தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அப்பா அப்பா, சொல்றது கேளுங்கப்பா. இந்த பாரு, இந்த குயில சுட்டு அதோட ரத்தத்தை எடுத்து என் உடம்புல தடவுனாத்தான் எனக்கு இருக்கிற வாயு உத்தரவு எல்லாம் போகும்னு டாக்டர் சொல்லிருக்க. அப்பா, குயில் நிறம் கருப்பு, இந்த ராத்திரில உங்க கண்ணுக்கு தெரியுமா? ஆமா. வேண்டாம்ப்பா, நாளைக்கு காலையில பகல்ல சுடலாம். பகல்ல குயில் வருமா? அது இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கோம். ஏன்பா, நீங்க கண் முழிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல? போங்க போங்க, போய் படுத்துக்கங்க. சொல்லுவேன் துணிஞ்சு சொல்லுவேன், கூட்டம் போட்டு மீட்டிங்ல சொல்லுதான். எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கை பிடிக்கும் தீமாட்டி. எடுத்தியா? ஓஹோ, இவன் தான் உனக்கு வழிகாட்டியா? அயோக்கிய பயல, என் வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்ணுகிட்டே பாருயா நீ. ஒரு மாமியார் வீடு தயார் பண்ணி வச்சிருக்கேன். வீடா? வசதி இருக்குமா? வசதி வேற வேணுமா? ஆமா ஆமா, இரும்பு கம்பியால ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கும். மணி அடிச்ச உடனே சோறு வரும். நீங்களும் வாங்க, இதெல்லாம் செய்வான் இவன் தான். குடுத்துட்டு போங்க. உண்மையை சொல்றேன். டேய், அங்க போய் சொல்லு. அப்பா அப்பா, வேண்டாம்ப்பா. மாமா ஒண்ணும் செய்ய மாட்டாரா? மாமா வர. மாமா அப்பா சார், தயவு செஞ்சு நான் என்ன குத்தம் செஞ்சேன்னு கேளுங்க சார். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? நானும் அந்த பெண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் காதுக்கிறவங்களுக்கு இவதான் சார். இலே, ஊசி துவாரத்துல ஒட்டக நுழைஞ்சால் நுழையலாம், என் பொண்ணு மனசுல நீ நுழைய முடியாது. மார் தட்டி சொல்றா, மார் தட்டி சொல்றா. சார், முதல்ல என் பொண்ணு கைய பிடிச்சா இப்ப என் கைய பிடிக்கிறான் சார். உங்க ஹார்ட் வீக், அதுக்காக சொன்னேன். அதாவது உங்க முன்னிலையில் தான் எங்க ரெண்டு பேருடைய திருமணம் நடக்கணும். அதுக்காக தான். யாரு? உனக்கா திருமணமா? அது நடக்கவே நடக்காது. ஏன் சார்? இதுல இருந்து அவங்க ஒருத்தர ஒருத்தர் விரும்புறாங்க தெரியுதுல்ல, நீங்க ஏன் குறுக்க நிக்கிறீங்க? நீங்க ஆது குறுக்க நில்லுங்களே சார். சார், பேசாம கல்யாணத்தை செய்து வச்சிருங்க சார். யாருக்கு? இவனுக்கா சார்? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் கூத்தாடி சார், பொம்பள மாதிரி டான்ஸ் ஆடுறான். என் தொழில பத்தி கேவலம் பேசுறாங்க. என்ன பத்தி பேசுங்க? எங்க தொழில் என்ன செய்தீங்க? என்ன உங்க சாமி கும்பிட்டு சிதம்பரத்துல? ஆமா. அவர் எப்படி நிக்கிறார்? அவர் தெய்வம். அவர் தெய்வம், கலையும் தெய்வம் தான். ஆமா சார், இவருக்கு கலைய பத்தி தெரியாது சார். கலைய பத்தி யாருன்னா தெரியாது சொல்றேன். டான்ஸ் பத்தி தெரியாதுன்னு சொல்றேன். டப்பா குத்து முடியுமா? என்ன டப்பா குத்து? ஒரே நிமிஷத்துல அடி முடியாது. இப்ப நானும் கூத்தாடி தாட்டா. முடியுமா? முடியும். முடியும். நீ கை தட்டாத. நீ யாரு? ஆமா சார், கூத்தாடி பொண்ணு, கூத்தாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். பொருத்தம் தான் சார். பிளீஸ் இன்ஸ்பெக்டர், என்ன இங்க கலட்டா? அடடே ராபோதுரா, என்ன சார் என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல சார், ஒரு லவ் கேஸ். எஸ் சார், இவருடைய பொண்ணை இவர் லவ் பண்றாரு, பொண்ணை இவர் லவ் பண்ணது. இது தவுப்பனாருக்கு பிடிக்கல. இதான் சார் கேஸ். நான் கேஷியர், பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2,10,111. 111 பை.
என்ன அதே பாத்துக்கிட்டு இருக்க, ஏதாவது குறைதா? இல்ல சார், சரியா இருக்கு சார். பின்ன என்ன காரையில இருந்து இதைத்தானே பாத்துக்கிட்டு இருந்தா? அப்புறம் பாத்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு பாக்கலாம். எஸ் சார். சரிதான், பாக்குற பேர எடுத்துலாம் போ. சொல்ற அப்பா. என்னடி என்னடி சிரிக்கிற? நாலு வருஷம் போறேன், நீயே இந்த மாதிரி தடி உணவுப்பா. பதிலாளி இருக்கிறானா? இருக்கா பாட்டி. அடே அடே, உள்ள மாறிங்க, முடிச்ச வைக்கீங்க, செருப்பு வைக்கீங்களா? ஏண்டா அக்கா தங்கச்சி வேற போக்கலையா நீங்க? உங்க மாறி போற என்ன பாட்டி? கட்டா வச்சு, கைசா வச்சு. பாட்டி என்னது? என்னடா பின்ன புடவை கட்டிட்டு ஒழுங்கா ஒரு பொம்பளை ரோட்ல வர முடியல? ஏன் ரெண்டு காலி பசங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து விசில் அடிச்சுக்கிட்டு என்ன சுத்தி சுத்தி வர்றானுங்க? ஒன்னே சுத்துறாங்களா? குச்சி இருந்ததுனால தப்பிச்சேன்டா அப்பா. காலம் கெட்டு போச்சு. உட்கார் பாட்டி. இல்லையா? இதுலதான் உட்கார்றதுதான் அது. ஆமா, நீ யாரு பாட்டி? வேண்டாப்பா, சொன்ன புரிஞ்சுக்குவியா? புரிஞ்சுக்க மாதிரி சொல்ல. நான் தான்டாப்பா சீதா பாட்டி. ஆஹா, ரொம்ப ஃபேமஸா? ஒன்ஸ் அப்பான் அ டைம், அதாவது கள்ள நோட்டெல்லாம் அடிச்சு ஜெயிலுக்குள்ள போனானே மன்னாரு, எம்எஸ் மன்னாரு, அவன் ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக ரெண்டு பேரை கொன்னுட்டு வெளியே வரும்போது போலீஸ்காரன் தலையை சீவி அதை எடுத்துக்கிட்டு அவர் பொண்டாட்டிகிட்ட போய் இதுதான் புருஷனான்னு கேட்டாரு. உன்ன யாருன்னு கேட்டேன். அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாட்டி. உன் வீட்ட கேட்டா பக்கத்து வீட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, இங்க எங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? வைக்க வேற பல ஆண்டா, பேங்குக்கு பலகாரம் சாப்பிடுவா வருவா, அவரு கேவி பணம் கேட்க தாண்டா வந்தேன். உன் பேர்ல கணக்கு இருக்கா? இல்ல, இனிமே தான் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ண. இதோ பண்றேன். அடே என்னது? துப்பாக்கி சுட்டா செத்துடுவேன். சுடாத. நானா சுட மாட்டேன். கை நடுங்குது, நடுக்கத்துல தானா சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? நடுக்கிற கையில இதெல்லாம் ஏன் எடுக்கிற? உள்ள வை. எனக்கு பணம் வேணுமே. பணம் ஏங்கிட்ட ஏன் கேக்குற? நான் எல்லாருக்கிட்டையும் கேப்பேன், நான் கொள்ளக்காரி. ஐயோ, உன்னை பார்த்தா நல்லவளா தெரியுது. எங்க பார்த்தா தெரியுது? மூஞ்சிய பார்த்தா. இந்த பாரு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனு உருப்படாத பையன். சுத்துடுவேன். அவனு சுட்டா பரவாயில்ல, சனிய ஒளிஞ்சதுன்னு பேசாம இருப்பேன். ஒரு பொண்ணு இருக்குது, தன்னந்தனியா தவிக்கும். நேரத்தை கடத்தாதே, சீக்கிரம். இது என்ன வச்சிருக்கிற இதுல? பணம். அது என்ன கட்டு? அதான் 100 ரூபா கட்டு. அதுல ஒரு 3 கட்டு வை. எப்படி? இது என்ன பட்டாசு கட்டுன்னு நினைச்சியா? அது என்னது? அது 1 ரூபா கட்டு. அத நீ வச்சுக்க. இது என்ன கட்டு? இது 1000 ரூபா. ஐயோ, அத்தனை வை நான் பார்த்ததே இல்ல. பார்த்தது பார்த்து கொடுத்துரு. மரியாதை எல்லாம் உள்ள வை. இதுக்குள்ளயா? ஆமா, இதுக்குள்ளயா? இதுக்குள்ள வை. அதுக்குள்ளயா? சீக்கிரம் வை. நான் வச்சுட்டேன். மூடு. மூடி. இத புடி. இத புடிக்கிறேன். இத புடி. இத புடி. எனக்கு இப்ப வெளியே போகணும். இதுக்கு மேல சுமக்க முடியாது. நாளைக்கு வரையா? நாளைக்கு பேங்க் லீவுன்னு எனக்கு தெரியாதா? அதான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு இது போதும். நான் போறேன், சத்தம் போடுவேன், என் பணம் பாச்சு பேகா கத்துவேன், தொண்டையிலேயே சொல்லுவேன். தொண்டை. இங்க வெளியே கார் நிறுத்திருக்கிறேன். இங்க இருந்து காருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ போறத பொறுத்து இருக்கு. வேகமா போவேன். வேகமா போனா 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீ கத்தணும். அதுக்கு முன்னாடி கத்துனா வந்து சுடுவேன். கதவை சாத்திட்டு கத்துனா? ஒரு வயல உள்ள வரமாட்டா, நீ உள்ள இருந்தே கத்தி கத்தி சாவேன். இப்ப நான் வெளிய போறேன், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் சத்தம் போடணும். கீழ விழுந்துராம போ. கையில லட்சுமி வச்சிருக்க கொட்டிடும். எனக்கு தெரியும். அதுவும் தெரியுமா? அடே, 5 நிமிஷம் அப்புறம் தான் கத்தணும். 5 நிமிஷம் ஒரு கடகு திருடிட்டு போற, அவளை புடிக்கலையா? கேக்குற மாதிரி சேர்த்து வச்சனே, புயல் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டானே. ஐயோ, என் படம் போறதுக்கு பதிலா என் பயம் இருந்தா கூட இந்த கவலைப்பட்டிருக்க மாட்டேனே. பய போகணுமா? உங்க பய தனியா போக மாட்டான், பணத்தோட தான் போவான். ஒப்பாரி வச்சுட்டு சிரிக்க வேண்டிய நேரத்துல ஏன் அழறீங்க? யாரா சிரிக்கிறது? லட்ச ரூபாய் பறி கொடுத்துட்டு இந்த நேரத்துல நான் சிரிக்கணுமா?
லட்சமா போச்சா? ஆமா வெறுப்பே நீ சிரிப்ப, போனது ஏன் வாச்சடா பாவி? என்னப்பா நீங்க இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லிருக்கானே, உங்களுக்கு தெரியாதா? இடுக்கனாவது கடுக்கனாவது எது வந்தாலும் நான் நக மாட்டேன். உங்களை யாரும் நகர சொன்னா? துன்பம் வரும்போது சிரின்னு சொல்லிருக்காங்களே, படிக்கலையா? உட்கார்றதுக்கு நேரம் இருந்தா தான் நான் படிச்சிருப்பேனே. உட்கார்ந்தா படிக்க மாட்டீங்கன்னு சொல்லித்தானே ஓடுற பஸ்ல எழுதியிருக்காங்க திருக்குறள். திருக்குறள் எழுதினாரே வள்ளுவர். நீங்க எழுதுன நமக்கே அந்த வேலை வராத வேலை. அதே வள்ளுவருக்கு ஒரு பேங்க் இருந்து லட்சம் ரூபா காணாம போச்சுன்னா திருக்குறளே வெளிவந்திருக்காதுரா. ஹலோ, அறிவு கட்ட ஜென்மம். அறிவு கட்ட ஜென்மமா? யாரு நானா? என்ன சார் ஆரம்பத்திலே அறிவு கட்ட ஜென்மன்றீங்க? நீங்க யாரு பேசுறது? உங்க பையன் தான். வேற யாரு? பையனா? என்னண்ணா அறிவட்ட முண்ட மூளை இருக்காடா? ஒருத்தன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது நீண்டா குறுக்க பேசுற? அறிவட்ட கழுத முண்டா. ஹலோ, அதே தாலி கயிறு. அடிக்கடி தாலி கயிறு மாத்திர ஜாதி நான் இல்ல, அதே துப்பாக்கி. தவறு கிழவி, நேத்து தானே அவ்வளவு பணத்தையும் கொண்டு போன, அதுக்குள்ளே செலவழிச்சுட்டேன். ஏதாவது சினிமா படம் எடுக்கிறியா? சுடாத எவ்வளவு கட்டு வச்சிருக்கிற? கட்டா? இது என்ன கொத்தவாரி சாவடியில நீ கொத்தவள்ளி கட்டு வாங்கி பழக்கமா கட்டு கட்டுன்றிய? பொண்ணுடுவே அத்தனை எடுத்து இதுல கொட்டு. மாட்டேன், அந்த பக்கம் நேற்று குண்டு நழுவிடும். என் வயிற்றுத்தலையும் சேர்த்து கொட்டுறேன். வெளியே போக போறேன், அஞ்சு நிமிஷம் கழிச்சு கத்துறேன். இப்போதைய கத்து என்ன? நீ தொண்டையில சுடுவேன். அத்தாட்டி தான் சுடுது. என்னது ஒருத்தருமே சாகல? குறி சரியில்லையா? உனக்கு துப்பாக்கி சுட தெரியாதா? முட்டையா எனக்கு பிடி வெத்த துப்பாக்கி. முட்டையா, நேத்துக்கு இன்னைக்கு உங்கள்ட்ட எடுத்துட்டு போன பணம் வச்சுக்க. நான் யார் தெரியுமா? ஆமா, என் மகன் தான். அட பாவி, நானே உன்ன அடையாளம் தெரிஞ்சுக்க முடியலையே. இப்போ ஒத்துக்கிறீங்களா? சும்மா சொல்லுவீங்களே, என்ன போய் ஒண்ணுத்துக்கு உருப்படாத பையன், உருப்படாத பையன். இல்ல இல்ல, நீ உருப்படுற பையன் தான். நீ உட்கார வேண்டிய இடமே இதாண்டா. நான் உட்கார இருக்கட்டும். முதல்ல
லாக் அப்புறம் தள்ளி இருக்கீங்க ஆப்பக்காரி, அவனை வெளியே தள்ளுங்க. ஆமா ஆமா பாவம். யோ போன் பண்ணியா? உட்கார், நல்லா தொடச்சு வைங்க டேபிள் லாக்காரிய, நாளைக்கு வந்து உட்கார். இப்பவே தொடங்கண்டா, தொடங்க தொடங்க. ஹலோ. ஹலோ ஏயா, நான் பேசுறேன். ராங் நம்பர். ஹலோ. ஹலோ ஜெயா, நான் பேசுறேன். யோ, உனக்கு வேற வேலை என்ன? ராங் நம்பர். ராங் நம்பரா? இரமா இரமா. ஹலோ மாமா, குட் ஈவினிங். மாமாவா? ஆமா, நான் சாகுபா. நீ சாகுறதா புழைக்கிறதான்னு ஏட்ட கேட்ட? ஹலோ மாமா, என் பேர் சாரு, உங்க ஜெயாவுடைய ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டு சாரு? ஏண்டி சாரு? என்ன அம்மா? சரிப்பா, என்ன என்னடி விஷயம் சொல்ல? என்ன அவசரம் அப்பா பேசுற? ஒண்ணு இல்ல, சாயந்தரம் 6 மணிக்கு பிரபஸ் பார்க்கு வா, நான் காத்துட்டு இருப்பேன். எதுக்குடி? ஒண்ணுது வந்து சீக்கிரம் இரு இரு, அப்பாவை கேட்டு சொல்றேன். லவ் பண்றது அப்பா பண்ண வாங்க. அப்பா, இன்னைக்கு சாருக்கு பர்த்டே பார்ட்டியா, என்ன வர சொல்றா? ஆமா, நாட்டுக்கு ரொம்ப தேவையானவ பர்த்டே கொண்டாடுறான். போயிட்டு வா, நம்ம வீட்டுல சாப்பாடு மிச்சம். போ சீக்கிரம். சாரு அப்பா போ சொல்லிட்டாரு, நான் வரேன்டி. சதாந்தாம்மா சிரிக்காத பேசுறேன்.